உடனே மக்களே நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்டி நாங்கள் ஹோஸ்ட் பேட்மேன் 1 இப்போ தான் ரிலீஸ் இருக்குது அதுக்குள்ள பேட்மேன் 2 பற்றின அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இருக்கு. எஸ் மேட்ரிஸ் நம்ம ராபர்ட் பேட்டிசன் சொல்லி எல்லாருமே பேட்மேன் 2ல என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அண்ட் அதை தொடர்ந்து போகிற அந்த ஜேர்னியில் எத்தனை சீரீஸ் இருக்குது எத்தனை சீரீஸ் மூலிமா என்ன மாதிரி கதை சொல்ல போகிறாங்கன்னு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ் பேட்மேன் 1னோட எண்டிங் வந்து கிட்டத்தட்ட அடுத்த படத்துக்கான ஒரு லீடப்பை கொடுத்து தான் போயிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெகுலர் தான் இப்போதைக்கு ஆர்க்கம் அசைலமில் இருக்கார், அவர் கூடவே நம்ம ஜோக்கரும் இருக்கார், அது ஜோக்கர் தான் சொல்லி நம்ம மேட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மும் பண்ணிட்டார். ஸோ அந்த ஜோக்கர் இப்போதைக்கு நம்ம காத்தம்க்கு ஒரு கம்பேக் ஸ்டோரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ கம்பேக்னு சொல்லும்போது இப்போதைக்கு காத்தம் மொத்தமாகவே தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு அண்ட் கிரைம் சிண்டிகேட்டை கிட்டத்தட்ட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தால் நம்ம ஃபால்கோனியுமே பார்த்தீங்கன்னா இறந்துருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு அந்த கிரைம் சிண்டிகேட்டையுமே டேக் ஓவர் பண்ணணும், காத்தமே பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும். ஸோ கம்பேக்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல காத்தமோட கம்பேக்கை தான் வந்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் கிரைம் சிண்டிகேட்டோட அந்த பவர் வேக்கமே யார் வந்து கையால் போகிறான், ஸோ அதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த விஷயத்துக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுறது கண்டிப்பாக கோட் ஆஃப் ஃபால்ஸ் தான். ஸோ கோட் ஆஃப் ஃபால்ஸ் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் குரூப் மாதிரி குரூப் ஆர்கனைசேஷன் மாதிரி சொல்லலாம். பல வருஷங்களாக இந்த மாதிரி சீக்ரெட்டாகவே அந்த குரூப் அது பற்றினா சுற்றிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இலுமினாட்டி குரூப்னு சொல்லி நம்ம ரியல் லைஃப்பில் சொல்லிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி தான் அந்த மொத்த கோட் ஆஃப் ஃபால்ஸுமே ஆல்மோஸ்ட் லைக் கல்ட் மாதிரி அவங்க முழுசாகவே வில்லன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பவர்ஃபுல்லான பில்லியனர்ஸ் ஆக்சுவலாக அந்த கோட் ஆஃப் ஃபால்ஸில் இருப்பாங்க. வெளியில் அந்த பொலிட்டிக்கல் சைடில் மட்டும் இல்லாமல் அந்த காத்தமியை கிட்டத்தட்ட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது கோட் ஆஃப் ஃபால்ஸ் தான். ஸோ இதுக்கு தாண்டியும் அவங்க இன்னொரு விஷயத்துலையுமே ஈடுபடுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம பிளாக் விடோ ரெட் ரூம் மாதிரி ரெட் ரூம் எப்படி சின்ன பசங்க நிறைய பேரை கடத்தி கொண்டு வந்து அவங்களை பிளாக் விடோவாக மாற்றுறாங்களோ அதே மாதிரி கோட் ஆஃப் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சின்ன பசங்களாக கடத்தி கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அசாசின்ஸ் டேலண்ட்ஸாக மாற்றி விட்டுறாங்க. ஸோ இவங்க தான் டெக்னிக்கலாக அந்த கோட் ஆஃப் ஃபால்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ், கோட் ஆஃப் ஃபால்ஸுக்காக சண்டை போடக்கூடிய கேரக்டர்ஸ். இந்த கோட் ஆஃப் ஃபால்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டுமே லிங்க் ஆகியிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை டச் பண்ணாமல் இந்த கோட் ஆஃப் ஃபால்ஸை ரொம்பவே கிரவுண்டடாக கண்டிப்பாக மேட்ரிஸ் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா காத்தமோட அந்த கிரைம் சிண்டிகேட்டுமே மேலே கூட்டணும், காத்தமே காப்பாற்றணும்னா கோட் ஆஃப் ஃபால்ஸ் தான் பர்ஃபெக்டான சாய்ஸாக இருப்பாங்க. இதை நம்ம ராபர்ட் பேட்டிசனுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காரு, அடுத்த பத்தில் கோட் ஆஃப் ஃபால்ஸ் வந்தால் உண்மையிலே நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது ஒரு வித்தியாசமான டேக் ஓவராக இருக்கும். யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் எந்த ஒரு லைவ் ஆக்ஷன் படங்கள்லையுமே என்னை பொறுத்த வரைக்கும் கோட் ஆஃப் ஃபால்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. ரொம்பவே டீப்பான கான்செப்ட் அது. ஸோ அவங்க ஸ்டோரியை இன்னும் டெப்த்தாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பேட்மேன் 2 1 3 சொல்லி பார்த்தீங்கன்னா பிரித்து ஒரு பிக்கஸ்ட் பேட்மேன் ஸ்டோரியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஆக்சுவலாக கோட் ஆஃப் ஃபால்ஸை நிறைய இடங்களில் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெட்லரோட ஃபர்ஸ்ட் பசில் மேலேயே ஒரு அவுல் தான் இருக்கும் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்மேனோட அந்த சூட்டே வந்து பாருங்க, அவருடைய ஃபோர் ஆர்மில் ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்மர் செட்டப்பை தான் இந்த பக்கம் டேலஸ்ன்னு சொல்லப்படுற அந்த அசாசின்ஸும் கோட் ஆஃப் ஃபால்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது பர்ஃபெக்டாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே மேட்ச் ஆகுது. என்ன கேட்டிங்கன்னா மேபி நம்ம பேட்மேனே இந்த மாதிரி டேலண்ட் கூட பாசிபிளி ட்ரெயின் பண்ணியிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இந்த கோட் ஆஃப் ஃபால்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பராக நம்ம மிஸ்டர் ஃப்ரீஸையுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரவும் வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இப்போதைக்கு நம்ம மேட்ரிக்ஸ் மிஸ்டர் ஃப்ரீஸை அடுத்த ஒரு வில்லனை கூட்டணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்சோ அந்த மிஸ்டர் ஃப்ரீஸோட அந்த லவ் ஸ்டோரியை வச்சு ஒரு அமேசிங்கான வில்லன் ஆர்க்கனை வந்து கொடுக்க போகிறேங்கிற மாதிரியும் நிறைய இடங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ஃப்ரீஸும் ஒன் ஆஃப் த வில்லனாக வரணும் தான் ஆசைப்படுறாரு. மேபி இந்த மிஸ்டர் ஃப்ரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் ஃபால்ஸில் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர்ங்கிற மாதிரியும் சொல்லலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்மேன் 2 அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வின்டர் செட்டப்பில் கொடுக்க போகிறதாகவும் மேட்ரிக்ஸ் நிறைய இடங்களில் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வின்டர் செட்டப் ப்ளஸ் மிஸ்டர் ஃப்ரீஸ் ரெண்டுமே ஒன்றா சேரலாம். ஏன்னா இது வரைக்கும் ஆர்க்கமில் வெறும் மழை பெஞ்சு தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்த படத்துலையுமே மழை பெய்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். வேறு ஒரு ஃபாண்ட்டை கொடுக்கணும், வேறு ஒரு வித்தியாசமான எஃபெக்டை கொடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த பனி பொழிகிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் ஆர்க்கமில் பனி பொழிகிற மாதிரி இது காமிக்கப்படலை. ஆர்க்கம் ஆரிஜின்ஸில் மட்டும்தான் அந்த பனி பொழிகிற ஒரு சீக்வன்ஸ் பற்றி காமிக்கப்பட்டிருக்கும். அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதனால் பேட்மேன் 2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லி வின்டர் செட்டப்பில் அமையக்கூடிய ஒரு படமாக இருக்கலாம். காத்தமே வின்டர் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா காமிக்கலாம். ஸோ வின்டர் செட்டப் அதாவது ரெயினி சீசனில் வின்டரில் மாறுற அந்த சமயத்தில் நம்ம பேட்மேனும் இந்த மாதிரி காத்தமை பாதுகாக்கணும்னா அவருடைய சூட்டில் ஆரம்பித்து கேஜெட்ஸ் அண்ட் பேட் மொபைல்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாகணும். ஏன்னா அந்த குளிரை தாக்க பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு சூட் செய்யணும். அதே மாதிரி அந்த குளிரில் வேலை செய்கிற மாதிரி அவருடைய கேஜெட்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மாற்றியாகணும். ஸோ அவருடைய கேஜெட் சூட் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் ஒரு காரணமாக இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த படத்துலையுமே மழை பெய்ய மாதிரியே காமிச்சாங்கன்னா இவர் போன படத்தில் யூஸ் பண்ணதே அப்படியே யூஸ் பண்ணிருக்கலாமே, எதுக்கு அப்டேட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா நிமிடம். ஸோ வின்டர் செட்டப்னு சொல்லி மாறுற அந்த சமயத்தில் ஒரு நேச்சுரல் ட்ரான்சிஷனாக இவருக்கு அந்த சூட் சேஞ்ச் அண்ட் அந்த கேஜெட் சேஞ்ச் அது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அமைச்சு கொடுக்க முடியும். அதில் அந்த வின்டர் செட்டப்பில் அஃப்கோர்ஸ் நம்ம கோட் ஆஃப் ஃபால்ஸையும் உள்ள கூட்டம் வரலாம், அதை தொடர்ந்து மிஸ்டர் ஃப்ரீஸுமே உள்ள கூட்டம் வரலாம், ஒரு பர்ஃபெக்டான ஸ்டோரியை அமைக்கலாம். அண்ட் இந்த படத்தோட பேக் போனாக நம்ம பேட்மேன் 0 இயர் அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரிட்லர் இப்போதைக்கு சாகலை, அவர் வந்து ஆர்க்கம் அசைலமில் தான் அடைச்சி வச்சிருக்காங்க. அவர் கூடவே நம்ம ஜோக்கரும் இருக்கார், ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய புத்திசாலித்தனம் மூலியமா வெளியில் தப்பிச்சு வந்து மொத்த காத்தமையை கண்ட்ரோலில் எடுத்தாங்கன்னா இப்போதைக்கு அந்த காத்தமை இவங்க ரெண்டு பேர்கிட்டருந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம பேட்மேன் மட்டும் தான் தனியாக போராடி ஆகணும். இதை மாதிரி ஒரு ஸ்டோரி தான் பேட்மேன் 0 இயர்லேயுமே சொல்லியிருப்பாங்க. நம்ம ரெட்ல டெக்னிக்கில் மொத்த காத்தமையை பற்றினா கண்ட்ரோலில் எடுத்துருப்பாரு. பேட்மேன் ரெட்ல கிட்டேருந்து அந்த காத்தமை எப்படி காப்பாற்றினாருன்னு சொல்லி அந்த 0 இயர் பற்றினா சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது கூட பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையுமே வந்து மேட்ச் ஆகுது.
அண்ட் காத்தமே இப்போதைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்ச அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. அந்த சமயத்தில் இந்த பேட்மேன் ஜீரோ இயர் காமிக்கோ சின்ன பேக்மேனை வச்சு அதுலேருந்து அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிற மாதிரி சொன்னாங்கன்னா உண்மையிலே தாறுமாறாக இருக்கும். பட் இனிவேஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஜோக்கர் ஜோக்கர் பற்றி நிறைய விஷயங்கள் மேட்ரிக்ஸ் பேசியிருக்காரு. மற்ற ஜோக்கர்ஸ் மந்தி இல்லாமல் இந்த ஜோக்கர் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலிங் கண்டிஷனோட தான் பிறந்திருக்காராம். அதாவது அவருக்குன்னு ஒரு சின்ன டிசபிலிட்டி இருக்கு. அவர் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் வாய் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த ஸ்மைலிங் பொசிஷன்லேயே இருக்கும். அந்த டிசபிலிட்டி யூஸ் பண்ணி அவர் எப்படி சைக்கோவாக மாறினாருங்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படலாம். அதை பார்த்து அது குறைக்கு இப்போதைக்கு பேட்மேன் ஆர்கம் அசைலம் சொல்லப்படுற ஒரு சீரிஸுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்கம் அசைலமில் இருக்க மற்ற இன்மேட்ஸ் அவங்க கூட நம்ம ஜோக்கர் எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாரு அண்ட் ஜோக்கரோட அந்த ஸ்டோரி டெவலப்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதிலிருந்து அகேன் பேட்மேன் டூக்கான அந்த ஒரு லீட் அப்புமே பார்த்தீங்கன்னா அமையலாம். ஸோ எப்படி பேட்மேனை இந்த எல்லா இன்மேட்ஸும் வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து கிக் ஆஃப் ஆகலாம். பட் இந்த ஆர்கம் அசைலம் பேட்மேனோட தான் அந்த ரோ கேலரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதில் நம்ம பேட்மேன் எப்படி கூட்டு வருவோம் நீங்கள் வந்து கேட்பீங்க. சிம்பிள் தான், பேட்மேனோட அம்மா மார்த்தாவை வச்சு தான். தாமஸ் வேணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மார்த்தா ஆர்கமாக தான் இருந்துக்காங்க. அந்த ஆர்கம் ஃபேமிலியும் கொஞ்சம் பெரிய ஆளுங்க தான். ஸோ அவங்க தான் இந்த ஆர்கம் அசைலமே பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துலேயுமே டெக்னிக்கலாக நம்ம மார்த்தா ஆர்கம் ஒரு இன்சேனான கேரக்டராக தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கேன். அதாவது மார்த்தாக்கு ஒரு சின்ன மனநல பாதிப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லவே பட்டிருக்கேன். அது உண்மையாக இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பேட்மேன் உள்ளே வந்து ஆர்கமில் அடைச்சி வச்சிருக்க மற்றவங்க கூட வந்து மாட்டிக்கிட்டேன். அதுக்கேற்ற வந்து அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம். அதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே ஜிசிபிடி அப்படின்னு சொல்லப்படுற ஜிம் கார்டனை பேஸ் பண்ண ஒரு சீரிஸ் பற்றி ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காத்தம் இப்போதைக்கு என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் அது எல்லாத்துக்குமே முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பென்குயினுக்கான சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும் தான் நம்புகிறேன். இப்போதைக்கு பென்குயினுக்கான அந்த சீரிஸ் ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடுச்சேன். HMMS-ல இது ரிலீஸ் பண்ணுறதுக்காக டபிள்யூபி க்ரீன் லைட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிசிபி கூடவே ஒன்றா சேர்ந்து பென்குயினுக்கான சீரிஸுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். இந்த சீரிஸ் ஒரு ப்ரீக்வலாக தான் அமைப்போ தான். எப்படி நம்ம பென்குயின் உண்மையில அந்த க்ரைம் பாஸாக மாறினாரு, அவருடைய முகத்துலேயுமே பார்த்தீங்கன்னா யாரோ கோடு போட்டிருப்பாங்க, இதுக்கெலாம் யார் காரணமாக இருந்தாங்க சொல்லி எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அழிஞ்சிட்ருக்க அந்த காத்தமை நம்ம பென்குயின் எப்படி டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுறாரு அதையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பென்குயின் சம்மந்தப்பட்ட ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை தான் இருக்க போதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட பேட்மேனுக்கு மொத்தம் 3 சீரிஸ் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். அதை தொடர்ந்து பேட்மேன் 2 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பேட்மேன் யூனிவர்ஸ் இப்போதைக்கு பர்ஃபெக்டாக பில்ட் ஆகியிருக்கேன். ஸோ அத்தத்து யார் யார் வில்லர்களாக வர போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அண்ட் பேட்மேன் இருக்கும்போது கண்டிப்பாக அவனுக்குன்னு ஒரு ராபினுமே பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னா ஸோ அத்த படங்களாக பாசிபிளி ராபினை உள்ள கூட்டிகிட்டு வரலாம். அண்ட் ராபின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி மேட்ரிக்ஸ் கிட்ட கேட்கும்போது ஒரு 13 வயசு பையனை நான் ராபினாக பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் அந்த மாதிரி கூட்டு வர ஐடியா இருக்குது. பட் இப்போதைக்கு அத்தத்த படங்களில் அத்தத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஐடியா இல்லைங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த பேட்மேனோட ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஃபைட் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையனுமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பையன் பேட்மேனை பார்த்து பயந்து இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பையனை பேஸ் பண்ணி ராபினுங்கிற கேரக்டரை உருவாக்கலாம். இவர் தான் ஆக்சுவலாக இந்த டைட்டன் சீரீஸில் டிம் ட்ரிக் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறா நான் கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி இவர் வந்து ராபினா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் பர்ஃபெக்டாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிக் ரேசன் அடுத்த ஜேசன் டாடா கூட்டிகிட்டு வரலாம். என்ன கேட்டிங்கன்னா டிக்ரேஷனோட ஜேசன் டாடா கூட்டுவானா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா மேட்ரிஸ் ப்ரூட்டலில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்மின் படங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் டெத் இந்த ஃபேமிலி ஸ்டோரியில் என்ன பார்த்தீங்கன்னா அழகாக கையாளலாம். அது மட்டும் இல்லாமல் ஜோக்கரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க அந்த காந்தினால் எடுத்தோன்னே ஜோக்கர் எந்த அளவுக்கு கெட்டவன் சொல்லி காமிக்கிறதுக்காகவே இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் அந்த டெத் இந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா கையிலேயே தொட மாட்டாங்க. பட் மேட்ரிஸ் கண்டிப்பாக பேட்மேனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அண்ட் ஜோக்கரை பஃபுல்லாக காட்டணும்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடத்தி தான் ஆகணும். இது வரைக்கும் ஜோக்கர் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம கிரேஸியாக தான் இருப்பார். பட் மேட்ரிக்ஸ் படங்களில் ஜோக்கரை பயங்கரமாக காட்டணும்னா டெத் இந்த ஃபேமிலியை கண்டிப்பாக கொடுத்தாகணும். சும்மா சிரிச்சுக்கிட்டு கிரேஸியாக பிளான் பண்ணிட்டு சுற்றுற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா 10/11 பேரிக்கேக்கன் மாடுவார். அதை தாண்டி டெத் இந்த ஃபேமிலி ஸ்டோரியினை எடுத்து ஒரு ப்ரூட்டலான ஜோக்கரை காமிக்கிறதுக்கான சான்சஸ் இப்போதுக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா ப்ரூட்டல் பேட்மேனுக்கு ஈக்குவல் ப்ரூட்டல் ஜோக்கர் தானே. மேட்ரிக்ஸ் ப்ளீஸ் மேக் இட் ஹேப்பன். அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் இந்த கேரக்டர் திரும்ப ஜேசன் டாடா ரிட்டனும் ஆகலாம். அப்படி ஆகலனாலும் பரவாயில்ல, அந்த ப்ரூட்டல் ஜோக்கரை என் கண்ணில் காமிக்கல. ரெட்லரோட அந்த கேரக்டருக்கு லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ணணும். ஸோ அவர் கொஞ்சம் கிரேஸியாக காமிச்சிட்டாங்க. அது எல்லாத்தையுமே மாற்றி அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலியான கேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். கேட் உமனை அடுத்த படத்தில் கொண்டு வர மாதிரி மேட்ரிக்ஸ் எந்த ஒரு இடத்துலையுமே பேசலை. ஸோ அடுத்த படத்தை விட்டு பேட்மேன் 3 அவரை கொண்டு வரலாம். ஸோ அந்த பேட்மேன் 2 வந்து பார்த்தீங்கன்னா பேட் கேர்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது ஆரக்கிள் பார்பரா கார்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ ஜிம் கார்டன் இப்போதைக்கு பாசிபிளாக அடுத்த கமிஷனராக கண்டிப்பாக மாற போகிறாரு. கமிஷனராக இருக்கும்போது அவர் கீழே நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தப்பாக நடக்கும். அதை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி அதை பார்க்குற மாதிரி நம்ம பார்பரா கார்டன் ஆரக்கிளை பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டிகிட்டு வரலாம். அப்படி பார்பரா உள்ள வர அந்த சமயத்தில் ஜோக்கரை வச்சு கில்லிங் ஜெக் ஸ்டோரியிலையும் கூட பார்த்தீங்கன்னா அழகாகவே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் எப்படி ஜிம் கார்டன் நம்ம பேட்மேனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ அதே மாதிரி பேட்மேன் 2 பார்பரா கார்டன் பேட்மேனுக்கு சப்போர்ட்டிவாக அமையலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இந்த படத்தில் சொன்ன ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட், ப்ரூஸ் வேன் எங்கடா, ஐ மீன் பேட்மேனை வந்து கண்ணில் காமிச்சிட்டீங்க, ப்ரூஸ் வேனை காமிக்கவே இல்லையே
ப்ரூஸ் வேனாக இருக்க அந்த சமயத்துலேயுமே அவர் பேட்மேனை தானே சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அதனால் ப்ரூஸ் வேனுங்கிற ஒரு கேரக்டருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அடுத்தடுத்த படங்களில் கொடுக்கப்படலாம். ஏன்னா கோட்டா ஃபால்ஸ்ன்னு வரும்போது அவங்க பில்லியனராக இருக்கவங்கள தான் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. ப்ரூஸ் வேனுமே பில்லியனராக இருந்து அந்த ப்ரூஸ் வேன் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணியே கோட்டா ஃபால்ஸ் வந்து பார்த்தோன்னா உள்ளேருந்து சிதைக்கவும் வாய்ப்புகள் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் விஷயங்களை பார்த்தீங்கன்னா மேட்ரிஸ் ராபர்ட் பட்டிசன்னு சொல்லி எல்லாருமே நிறைய இன்டர்வியூகள் வந்து பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் பொறுத்தது நம்ம பேட்மிண்டன் 2 கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் எப்படி பார்த்தாலும் பேட்மிண்டன் 2 உண்மையிலே இப்போ நீங்கள் பார்த்ததோட வெறித்தனமாக தான் இருக்க போதே. ஐ கேன் அஷூர் தான். ஸோ எத்தனை பேர் பற்றி பேட்மிண்டன் 2 வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏகப்பட்ட சீரீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீரீஸ் வந்தால் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எபிசோட் வைஸாக பிரேக் பண்ணுவோம். ஸோ யா மறக்காம இந்த லைக் பண்ண தட்டி அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோ லிமிட் பண்ணி இருந்திருக்கேன். ஹேவ் அண்ட் கைஸ் போட்டா.